Hello, Vasanthi speaking. Mr. Anand, please. இருக்காங்க, நீங்க யார் பேசுறது? நான் கோவாலிருந்து பேசுறேன். ஒரு நிமிஷம் இருங்க. எனங்க ஆனந்த் சார், உங்களுக்கு ஃபோன் வந்திருக்கு. யாரு? யாரோ கோவாலிருந்து பேசுறாங்க. ஹலோ, ஹாய், திஸ் இஸ் அமித் ஹியர். யா, டெல் மீ. நோ நோ, மக்களே, சீரியஸ் மெசேஜ் ஃபார் யூ. யா, டெல் மீ. ஆண்டனி ஜெயில இருந்து தப்பிச்சிட்டான். எப்போ? 2 டேஸ் ஆச்சு. அவன் அங்க தான் வந்துட்டு இருக்கான். அவன் ட்ரபிள் நட்ட ட்ரபிள்ஸ் கிரியேட் பண்ணுவான். Take care of Tina, okay? Okay, okay. Take care of yourself. நான் இப்பயே கிளம்புறேன். See you, bye. Bye. போய் போந்துறேன். மருந்து நானே ஃபிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். குடிச்சின்னா வயித்துல போய் கேக்ஸ் கொடுக்கும் சாப்பிட்டு. மிஸ்டர் பிரேம், தண்ணி அடிச்சா எல்லாத்தையும் மறந்துடும் இல்லையா? ஆனா ரெண்டாவது பேக்கு போனோன்னு எதுக்கு ஞாபகம் வருது? சயின்டிபிக் ப்ராப்ளம். முதல் பேக்கு இருக்குது இல்லையா, அது பிரெயினை அட்டாக் பண்ணி ஞாபகப்படுத்தும். உனக்கு பிரெயின் இருக்குதா? இருக்கு. அப்ப படுத்தும். ரெண்டு பெக்கு போட்டதுக்கு அப்புறம் உனக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது? எஸ்டிடி பூத். எஸ்டிடி பூத்தா? யே, ஆமா. ஹரிதா, ஓனர் ஆஃப் எஸ்டிடி பூத், ஓனர் ஆஃப் மை ஹார்ட், மை லவர். ஓஹோ, ஓ ராங் காலா? ராங் எல்லாம் ரைட் பண்றதுக்கு தான் இந்த அவதாரம். தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவோமி யுகே யுகேன்னு இந்த பகவத்கீதையில் அந்த யாரும் சொல்லிக்கிறப்ப லைன்ஸ் எல்லாம் பிஸின்னு சொன்ன. லைன்ஸ் எல்லாத்தையும் கேட்டு பண்ணிடுவேன். ஓ, காலை கூட டெட் பண்ணிட்டால. இப்போ ஞாபகப்படுத்தாத, மருந்து கூட முடிஞ்சு போச்சு, ஷாப்பு கூட கிடையாது, யாருக்கும் ஜெயந்தின்றானுவா, எனக்கு ப்ராப்ளம் ஆயிடுப்பா. நோ ப்ராப்ளம், உன் ப்ராப்ளத்தை நான் சால்வ் பண்ணுறேன். என்கிட்ட நிறைய வழி இருக்கு. ஒன்றுக்கு வழி சொல்ல. உன் வழியை விடு, நான் சொல்கிறத கேளு. உன் லவ் சக்ஸஸ் ஆகும். லவ் சக்ஸஸ் ஆகிடுமா? சொல்லு சொல்லு. ஊத்து குடி குடி. சொல்லு. உன் லவர் உனக்கு கிடைக்கணும்னா? கிடைக்கணும்னா? காது எங்க? இங்கே இது. இப்படி போடு. ஒன்றும் சொல்லிடா முண்டா. வா எங்க? இங்கே இங்கே கொண்டா. லவுடா சொல்லு. ஓகே. என்னடா ரொம்ப சீரியஸாக படிச்சுக்கிட்டு இருக்க? ஒன்றும் தோணலன்னு படிச்சுட்டு இருந்தேன், அதுக்குள்ளே நீ வந்துட்ட. என்ன இவ்வளோ சீக்கிரம் தூங்கிட்டா? பசங்களுக்கு என்னடா, எப்போ வேணாலும் தூங்கிடுவாங்க. ரொம்ப சேட்டை பண்ணுறாளா? இந்த வயசில் சேட்டை பண்ணாமல் வேறு எப்படா பண்ணுவா? டேடே, இப்போ எழுப்புனன்னு வச்சுக்கோ, இன்ஜெக்ஷன் ஆப்ரேஷன் உயிரை வாங்கிடுவா. வா, நம்ம வெளியே போய் பேசலாம். கமான். டேய், வாடா வா. வேற என்னடா, கோவாக்கு எப்போ போற நீ? இப்போதைக்கு போகிறது இல்லைடா. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் என்னை எப்படி போக சொல்ற சொல்லு. ஆமாம்மா, 1 ஹவருக்கு ஒரு பொண்ணுகிட்ட பேசினாலே டைம் பார்த்தாது. இருந்தாலும் அந்த கோழிங்களை உன்னை விட்டாதானே நீ போகிறதுக்கு? கோழிங்க? சேவலா? கோழிங்க அந்த 4 பொண்ணுங்க, சேவல் நீ. ஓஹோ, ஒன்ன மாதிரி டாக்டருங்களுக்கு தாண்டா இந்த மாதிரி ஐடியா எல்லாம் வரும். ரியலி? நான் சும்மா தமாஷ் பண்ணண்டா. சரி, ஆண்டனி தப்பிச்சிட்டா. வாட், மை காட். கோவால இருந்து அமித் ஃபோன் பண்ணி சொன்னான். இப்போ என்ன பண்ணலான்னு இருக்க? நாம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். டீனாவை ஜாக்கிரதையா பார்த்துக்க. ஓகே, டேக் கேர். ஆல் ரைட். இந்த விஷயம் சொல்றதுக்கு தான் ஓகே. பாய், குட் நைட் ரா. குட் நைட். Thank you.
ஹலோ, வசந்தி மேடம் இருக்காங்களா? ஏண்டி, உனக்கு கூட ஃபோன் வருது. எனக்கு ஃபோனா? ஹலோ, சாரி சாரி சாரி. ஹலோ, நான் ஆனந்த், கவனமா கேளு. ஐயோ, கத்தாதே, உங்ககிட்ட தான் பேசுறோம். பேசணும்னா வீட்லயே பேசலாம்ல? பர்சனலா பேசணும். கேளு, ஈவினிங் 6:30 5:30க்கு அப்புறம் தான் வரும். 6:30 ஹோட்டல் பாரடைஸ் ரூம் நம்பர் 101. வா. ஓகே, இப்போ வந்துறேன். பை பை. எங்க காம்பிட்ட? நம்ம பக்கத்து வீட்டு ராதாமால அவங்க பொண்ணுக்கு ட்ரெஸ் எடுக்கணுமா, அதான் காஸ்டியூம் பர்ச்சேஸ் பண்ண கூப்பிட்டாங்க. நான் டெய்லர் தானே, போனா கொஞ்சம் பணம் கிடைக்கும். நான் போயிட்டு வரேன். சரி, போயிட்டு வா. பத்திரம் இருட்டி போயிடுச்சுல்ல, சீக்கிரம் வந்துடணும். சரி பாட்டிமா, பாய் பாய். ஹலோ மிஸ் ஆனந்த், இப்பதான் வந்துகிட்டு இருக்கான். ஆனந்த், உனக்கு போனுப்பா. எனக்கா? யாரது? ஹலோ, யார் பேசுறது? நான் ஒரு நலம் விரும்பி பேசுகிறேன். நலம் விரும்பியா? நலம் விரும்பினா கொங்கனில வெல்விஷர், வெல்விஷர்னா தெலுங்குல நலம் விரும்பி. கேளு, இமீடியட்டா ஹோட்டல் பாரடைஸ் ரூம் நம்பர் 101க்கு போனா அங்க வசந்தி பத்தின எல்லா விஷயமும் தெரிஞ்சு போயிடும். வாட் டு யூ மீன்? போனா உனக்கே தெரிஞ்சிடும் அவளோட நிஜ ஸ்வரூபம். என்ன உளற? எழுதிக்கோ, ரூம் நம்பர் 101. ஆமா, 102க்கு முன்னாடி வரும். ஹோட்டல் பாரடைஸ் ரூம் நம்பர் 107. ஆச்சரியமா இருக்கே, போன் வந்துச்சு வசந்தி போயிட்டா, போன் வந்துச்சு ஆனந்த் போயிட்டா, மறுபடியும் போன் வந்தா நான் போகணுமா? ஓகே மேடம், யா தேங்க்யூ. ஹலோ, எல்லாம் நானுங்கிறவங்க தான். நீங்க யாருன்னு சொல்றீங்களா? நலம் விரும்பி. நலம் விரும்பியா? யாருக்கு? உங்களுக்கு தான். அப்படி என்ன விரும்புறீங்க என் நலத்தை? கேட்டா ஷாக் ஆயிடுவீங்க. அவ்வளோ பவர்ஃபுல்லா? 5000 மெகாவாட்ஸ் அளவு. எவ்வளோ வாட்ஸ்னு நான் டிசைட் செஞ்சுக்கிறேன். முதல்ல நீங்க மேட்ருக்கு வாங்க. நீங்க காதலிக்கிற ஆனந்த்? ஆனந்த்? ஆனந்த் இன்னொரு பொண்ணையும் காதலிக்கிறான். வாட் யூ மீன்? ஐ மீன் காதலிக்கிறான், பியார் கர்த்தா ஹே. அர்ஜென்ட்டா ஈவினிங் 7:00 ஹோட்டல் பாரடைஸ்க்கு போ, ரூம் நம்பர் 101 பாரு, அவன் எவ்வளவு டீப்பா காதலிக்கிறான் உனக்கு தெரிஞ்சு போயிடும். நோட் பண்ணிக்கோ, ஈவினிங் 7:00. ஆமா, 6 and 8 மத்தியில வரும். ஓகே, எல்லா ஃப்ராட் கால்ஸ் அல்ல கஜி பிஜி. இன்னைக்கு ஹோட்டல் பாரடைஸ்ல நாம பிஜி பிஜி. எக்ஸ்கியூஸ் மீ, ரூம் நம்பர் 101 கீ தரீங்களா? ஷோர் சார். தேங்க்யூ. பாதையில் தோத்து போனானே பாவம் பரிதாபம், அய்யோ பாவம் பரிதாபம். அடே பிரேம்குமாரா, நீ லவ் மேக்கர் இல்லடா, லவ் பிரேக்கர். சக்சஸ். டைம் ஆயிடுச்சே. இப்போ ஆனந்த் உள்ள வந்து என்ன செய்வான்? ரூம் செட்டப் செய்வான். அது மல்லிகை மன்னன் மயங்கும் பொன்ன மலர் அல்லவோ. செட்டப் ஆயிடுச்சு. இப்ப என்ன செய்வான்? என்ன மாதிரி தண்ணி அடிப்பான். நோ 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 நோ, அவன் தண்ணி அடிக்க மாட்டான், பிளெயின் வாட்டர் தான் குடிப்பான். எவ்வளவு குடிப்பான் அவன்? பாஜி பாஜி தான் குடிப்பான். ஓகே, இப்ப என்ன செய்வான்? லெட்டர் எழுதுவான். லெட்டர் எழுதி மடிச்சு வச்சிருவான். அப்புறம் என்ன செய்வான்? ஜக்கு கடியில வைப்பான். இது ஜக்கு, இது லெட்டர், வச்சாச்சு, வேலை முடிச்சு போச்சு.
அதுக்கப்புறம் என்ன செய்வான்? ஆ, என்னை பார்த்து அடே பிரேம்குமார் கெட் அவுட்னு சொல்லுவா. ஸோ நேச்சுரலி பிரேம்குமார் கெட் அவுட் ஆயிடுவா. Just a small message. என்னோட ஸ்டெனோகிராஃபர் வந்தா இந்த கீஸ் கொடுத்துருங்க. ஓகே சார். உங்களுக்கு ஆனந்த் தெரியுமா? தெரியா சார். Poor fellow, he's going to suffer. Bye. பாக்கிறதுக்கு சாது மாதிரி இருந்தாலும் சரியான கில்லாடி. வசந்தி. ஆனந்த். வசந்தி. ஆனந்த். வசந்தி. ஆனந்த். வசந்தி. வசந்தி ப்ளீஸ், நான் சொல்றது கேளு. வசந்தி ஒரு தடவை நான் சொல்றது கேளு. ஹரிதா, நீங்க கடல் மாதிரி வீட்டில் செப்பரேட் பெட்ரூம்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு இந்த ஹோட்டலில் தான் ரூம் தேவைப்பட்டுச்சா? சாரி, உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஹரிதா, ஹரிதா ப்ளீஸ். பெரிய கில்லாடின்னு நினைச்சேன், சரியான பயந்த கொலி. பாவம், ரொம்ப அப்செட் ஆயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வெல்விஷரா? ஆமா, நலம் விரும்பி. பாத்தீங்களா, இப்போ அது தெரியுதா? மிஸ்டர் ஆனந்த் இஸ் எ சீட், இஸ் பிளேயிங் எ டபுள் கேம். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. அவர் ஆடின லவ் கேம்ல என்ன அவுட் ஆகாம காப்பாத்திட்டீங்க. உங்க உதவி இந்த ஜென்மத்தில் மறக்க மாட்டேன். ஏன் ஹெல்ப் மறந்தாலும் பரவாயில்ல, உங்களை காதலிக்கிறவங்களை மட்டும் மறக்கவே மறக்காதீங்க. ஓகே, தேங்க்யூ. ஹரிதா, ஹரிதா, அங்க என்ன நடந்துச்சுன்னா? எதுவும் சொல்ல வேண்டாம். நான் சொல்றத கேக்குறியா? எதுக்கு கேட்கணும்? ஆக்சுவலா அங்க என்ன நடந்துச்சுன்னு கேட்க வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கிறதுனால. கைகளுமா மாட்டிக்கிட்டதுனாலதான். புல்ஷிட். சரி பண்ண வந்திருக்கீங்க இல்லையா? ஹரிதா, எங்க ரெண்டு பேரும் ஒன்னா பார்த்ததுனால ஏதோ கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பாருங்க, நீங்க அங்கிள பார்க்க வராதப்போ வீரா பார்க்கீங்கன்னு நினைச்சேன். திருடுத்தனமா எனக்கு போன் பண்ணி ஆட்டம் கட்டினப்போ கூட அது உங்க குறும்புத்தனம்னு நினைச்சேன். இப்ப புரிஞ்சுக்கிட்டேன், போன் எனக்கும் ரூம் மட்டும் வேறொருத்தருக்குன்னு. நான் உனக்கு போன்
இந்தியன் கல்ச்சர் இல்லையா? ஹரிதா, நீ பைத்தியக்கார தரமா பேசுற. ஆமா, எனக்கு பைத்தியம், எனக்கு பைத்தியம். You are a cheater. ஹரிதா, you are a cheater. You are a cheater. You are a cheater, 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 cheater. ஹரிதா, you listen to me. டாடி, எனக்கு டினா, டினா, என்னாச்சுமா? என்னாச்சு? நினைப்பீங்களோ அதே போல என் வாழ்க்கையில இனி ஒளி இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வீட்டுல நான் இருக்கிறது நல்லது இல்லைன்னு தோணுது. எனக்குன்னு ஒரு எஸ்டேடி பூத்து வச்சு கொடுத்து வாழ்க்கையில ஒரு ஆர்வத்தை உண்டாக்குனீங்க. ஆனா இப்ப அந்த ஆர்வத்துக்கே இடம் இல்லாம போயிடுச்சு. அதனாலதான் உங்க சாவி கொத்த உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு யாருக்கும் சொல்லாம இந்த வீட்டை விட்டு வெளியேற. இப்படிக்கு யாருக்கும் சொந்தம் இல்லாத ஹரிதா, தேங்க்யூ. பிஸ்லரி வாட்டர் ஒன்று தாங்க. வேற ஏதாவது வேணுமா? நோ தேங்க்ஸ், இந்தாங்க. என்ன வீடு, என்ன சாக வீடு? வாய மூடு, தக்கல பண்ணிக்கிறது பாவம்னு உனக்கு தெரியாது. முன்னாடி சொல்லுடி. ஆனந்த், என்ன ஆனந்த் சாரா? நம்ப முடியல. உன்னை விட குருடுத்தனமா அவரை நம்பி இருந்த அவரோடதான் என் வாழ்க்கைன்னு
பூரிச்சு போயிருந்தேன். ஆனா என் கண்களை நல்லா திறக்க வச்சுட்டாரு. என்ன செஞ்சாரு? என்ன மாதிரியே வசந்திக்கும் காதல் மயக்கத்தை கொடுத்து காதல்ங்கிற வார்த்தைக்கு முடிவு கட்டிட்டாரு. சீட்டர், மை காட், பசுத்தோல் போத்தின புலியா அவரு? அதுவே மேல். அது புலியா இருந்தாலும் ஆகிறதுக்காக மற்ற மிருகங்களை அட்டாக் பண்ணும். ஆனா இவர் பொம்பளைங்களை ஏமாத்துற ஒன்னா நம்பர் மோசக்காரு பைத்தியக்காரி. அதுக்கு நீயே உன் வாழ்க்கையை நாசமாக்கிக்கிற. சரி வா, அந்த வீட்டுக்கு நான் வரல. வீட்டுக்கு இல்ல, என் கூட டான்ஸ் கிளாஸ்க்கு வான்னு சொன்ன. அந்த ஆனந்தோட நிஜஸ்வரூபத்தை அங்கிளுக்கு நான் காட்டுறேன். வா வா.